ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தில் எல்லா மனிதர்களுமே எப்போவுமே சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே வேலை இல்லாத மனிதர்களே பார்க்க முடியாது. வெளியூர்லேருந்து பக்கத்து கிராமங்கள்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகரத்துக்கு எப்போவுமே வந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நகரத்தில் கூட ஒரு சில மனிதர்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாக எந்த வேலையுமே செய்யாமல் பல காரணங்களை சொல்லிக்கிட்டு அப்படியே பொழுதை போக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனிதர் அங்கே இருந்தார். அவர் பரம ஏழையாக இருந்தார். அவருக்கு அவ்வளோ பெரிய சொத்துக்கள்லாம் எதுவும் கிடையாது. தினம் தினம் கிடைக்கிற பொருட்களை வச்சு அவர் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் ஏழையாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் அவர் மனசுக்குள்ளார அவரே சொல்லிக்கிட்டு இருப்பார். அதாவது இந்த அரசாங்கம் சரியில்லை, பல பேர் அவரை ஏமாத்துறாங்க, பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்க கிட்ட தான் பணம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு, எல்லாருமே கெட்டவங்களாக இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பலவிதமான காரணங்கள் அவர் உழைக்காமல் இருக்கிறதுக்கு அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த சமயம் அந்த நகரத்துக்கு ஒரு சென் துறவி ஒருத்தர் வராரு. அந்த சென் துறவி ரொம்ப பிரபலமானவர். அவரை எல்லோரும் மீட் பண்ண போகிறாங்க. எல்லாருமே அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க. அவர் அதுக்கான தீர்வுகளை சொல்கிறாரு. இப்போது இந்த மனிதருக்கும் தோணுது, சரி நாமளுமே ரொம்ப பரம ஏழையாக இருக்கோம், நம்ம இந்த ஏழை அப்படிங்கிற இந்த சுழல்லிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறவிக்கிட்ட கேட்போம், கண்டிப்பாக அவர் ஏதோ ஒரு வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதருமே அந்த சென் துறவியை பார்க்குறதுக்கு போகிறார். அந்த சென் துறவியை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. இப்போ ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மனிதர் அந்த சென் துறவிக்கிட்ட, ஐயா நான் பிறந்ததுலேருந்தே ரொம்ப ஏழையாக இருக்கேன், என்கிட்ட எந்த பொருட்களுமே இல்லை, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா கூட என்கிட்ட எதுவுமே கிடையாது, என் உயிர் மட்டும்தான் இருக்குது. இந்த ஏழை அப்படிங்கிற அந்த சக்கரத்துலேருந்து எப்படி நான் விடுபடுறது, ஏதாவது ஒரு எளிய வழி இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து பணக்காரன் ஆகிறதுக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த சென் குரு, இங்கே பாருப்பா எனக்கு ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்டருந்து எனக்கு வேணும், அதை கொடுக்க முடியுமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சில விஷயங்களை அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. அது என்னென்னா, முதல் விஷயம் இங்கே பாருப்பா, நான் உனக்கு வந்து ஒரு 5000 ரூபாய்கள் கொடுக்குறேன், உன்னுடைய 2 கைகளையுமே வெட்டி கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த மனிதருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயா என்ன சொல்கிறீங்க, என்னுடைய 2 கைகளை வெட்டி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது, அதுவும் வெறும் 5000 ரூபாய்க்காக என்னுடைய 2 கைகளை கேட்குறீங்களே, எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. மறுபடியும் சென் குரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரிப்பா உனக்கு 15000 ரூபாய்கள் கொடுக்குறேன், உன்னுடைய 2 கால்களையுமே வெட்டி என்கிட்ட கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மறுபடியும் அந்த மனிதருக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயா 5000த்துக்கு கைகளே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் காசு அதிகமாக வச்சு 15000த்துக்கு என்னுடைய கால்களை கேட்குறீங்களே, இது எப்படி சரியாகும், கால்கள் இல்லாமல் நான் எப்படி நடக்கிறது, என்னுடைய வேலைகளை எப்படி பார்க்குறது, அதெல்லாம் முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருமே சொல்கிறாரு. உடனே சென் குரு, சரிப்பா அதை ரெண்டுத்தையும் விட்டுரு, உனக்கு 50000 ரூபாய்கள் கொடுக்குறேன், உன்னுடைய 2 கண்களையும் கிட்ட கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த மனிதருக்கு கொஞ்சம் கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயா நான் கேட்ட கேள்வி வேறு, ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பல கேள்விகளை எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் எங்கிட்ட விலை மதிப்பு இல்லாமல் இருக்கிற அந்த பொருட்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுங்களேன், என்னுடைய கண்கள்லாம் தர முடியாதுங்க, இந்த கண்கள் இல்லைனா என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே இருளில் மூழ்கிரும், அதனால் 50000 இல்லை அதுக்கு மேலே நீங்கள் காசு கொடுத்தா கூட இந்த கண்களை என்னால் தர முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமே மறுத்துடுறாரு. இப்போ கடைசியாக அந்த சென் குரு, சரிப்பா உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், உன்னுடைய உயிரை எனக்கு கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த மனிதருக்கு ரொம்ப அதிர்ச்சி, அது கூட கொஞ்சம் பயமுமே சேர்ந்துருச்சு. என்னங்க ஐயா சொல்கிறீங்க, முன்னாடியாவது கை கால் கண்ணுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு என்னுடைய உயிரையவே கேட்குறீங்களே, நீங்கள் காசு கொடுத்தா அதுக்கு நான் உயிரை கொடுத்துட முடியுங்களா, அதெல்லாம் முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இப்போ அந்த சென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்னேன், உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, உன்னுடைய உயிர் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன், ஆனால் இவ்வளோ காசு கொடுத்துமே உங்கள்கிட்ட விலை மதிப்பு இல்லாத இந்த பொருட்களை தரமாட்டேங்கிற, உங்கள்கிட்ட கை கால் கண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறுப்புகளுமே நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாமே விலை மதிப்பு இல்லாத ஒரு உறுப்புகள் தான், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நல்லபடியாக நீ வச்சுக்கிட்டு ஏன் இப்படி சோம்பேறியாக இருக்க, உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, நீ வந்து பரம ஏழையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
மற்றவங்க மேலே ஏன் இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்க? ஆனால் உண்மையை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தான் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. நீ மட்டும் சரியாக வேலை செஞ்சு எல்லா வேலைகளுமே சரியாக பண்ணினா கண்டிப்பாக நீயுமே அந்த ஏழ்மையிலேருந்து விடுபடலாம். அதை விட்டுட்டு நீ சோம்பேறித்தனமாக மற்றவங்க மேலே நீ குறைய சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சக்தியை நீ சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிற. அதனால் இதுக்கப்புறம் சரியாக வேலைக்கு போ, வேறு என்னென்ன வழிகள்லாம் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வழிகளையுமே ட்ரை பண்ணு. தினம் தினம் உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீயுமே முன்னுக்கு வந்துடலாம். உன்னுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரோட அறிவு கண்ணை அந்த ஜென் குரு திறந்து வைக்கிறார். அப்பையிலிருந்து அந்த மனிதர் யாரையுமே குறை சொல்கிறது கிடையாதுங்க. எந்தெந்த வழிகள்லாம் அவரால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வழிகளையுமே தேர்ந்தெடுத்து அதன்படி ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சில வருடங்களிலே அந்த ஏழ்மை அப்படிங்கிற அந்த சுழல்லிருந்து ரொம்ப சுலபமாக விடுபட்டு ஒரு மிடில் கிளாஸ் மனிதராக மாறிட்டார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நாம் ஏழ்மை இருக்கிறதுக்கு இல்லை நாம் இப்போ கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கிறதுக்கு பல விதமான காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். சின்ன வயசில் எனக்கு சரியாக அமையலை, எனக்கு நான் படித்த ஸ்கூல் சரியில்லை, எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் சரியில்லை, எனக்கு சரியாக பேரண்ட்ஸ் அமையலை, அப்புறம் அரசாங்கம் சரியில்லை, அரசு அதிகாரிகள் சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்லி பலவிதமான காரணங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நல்லபடியாக உழைக்க ஆரம்பித்தீங்கன்னா, இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையுமே ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அது உடனே தெரியாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றம் ஏற்படும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு நாள் உழைச்சி பார்த்துட்டு என்ன உழைச்சி என்ன ஆக போகுது, ஒன்றுமே ஆக போகிறது இல்லையே, எந்த மாற்றமும் ஏற்படலையே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சலிப்பை ஏற்படுத்திக்காதீங்க. தினம் தினம் உழைச்சிக்கிட்டே இருங்க. ஆங்கிலத்தில் காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. அது என்னென்னா நீங்கள் தினம் தினம் ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட போதும், ஆனால் கண்டினியூஸாக தினம் தினம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலம் கிடைக்கிற பலன் ஒரு சில வருடங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எந்த துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சாலும் சரி முதல் அடியை எடுத்து வைங்க. தினமும் ஒவ்வொரு அடியாக நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் போகிற தூரம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் நாட்கள்லேயே நீங்கள் அடையக்கூடிய உயரங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கிட்டே இருங்க. அந்த கற்றுக்கிட்டே இருக்கிற விஷயம் ஒரு சில வருடங்களிலே உங்களை வந்து ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாற்றிடும். அந்த சமயத்தில் மற்ற எல்லாருமே வியக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக நீங்கள் மாறியிருப்பீங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து முதல் அடி எடுத்து வச்சு தான் ஆகணும். அதை விட்டுட்டு நீங்கள் இருக்கிற இடத்துலே இருந்துக்கிட்டு பலவிதமான காரணங்கள் சொல்லிக்கிட்டே தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெற்றிங்கிறது எப்போவுமே எட்டாக்கனியாகவே இருக்கும். முதல் அடி எடுத்து வைங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிங்க, அப்புறம் ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் அடையக்கூடிய உயரத்தை யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி ஒரு விஸ்வரூப வெற்றியாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.